என்ன முசாபா இப்படி சொல்றீங்க? சரி வைங்க. என்னாச்சுதா? இல்லம்மா, குருபானிக்கு சீசன் டைம்னால ஆடு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே ஆடு கிடைச்சாலும் ரொம்ப ரேட்டு சொல்றாங்க. ஓஹோ, சரி, அப்ப ஒரு மாட்டை குருபானி கொடுக்க வேண்டியதானுதா? என்னம்மா சொல்ற நீ? ஆடு குடுக்கற அளவுக்கு தானே நம்ம கிட்ட பட்ஜெட் இருக்கு. இல்லத்தா, உங்களை ஒரு ஆளா குடுக்க சொல்லல, ஏழு பேர் கூட்டு சேர்ந்துக்கோங்க. என்னம்மா சொல்ற, அப்படி குடுக்கலாமா? ஆமாத்தா, ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ ஏழு பேர் சேர்ந்து கூட்டு குருபானி கொடுக்கலான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஓ, நல்ல சட்டமா இருக்கே. சரி, இந்த மாதிரி ஆட்டுக்கு ஏழு பேர் சேர்ந்து குருபானி கொடுக்கலாமாமா? ஆட்டுக்கு இல்லத்தா, மாட்டுக்கும் ஒட்டகத்துக்கு மட்டும்தான் இந்த சட்டம். சில ஹதீஸ்ல ஒட்டகத்துக்கு மட்டும் 10 பேர் கூட்டு சேர்ந்துக்கலான்னு வருது.